ஏதோர் பாட்டு என் காதில் கேட்டும். இந்த பாடல இந்த மாதிரி நிறைய பாடல் காதில் கேட்கும், அப்ப தேனா வந்து பாயும். இவங்க பாடினா, இவங்க பாடிய முதல் படம் கவி குயில், அதுலேயே நம்ம கிடைச்சது ஒரு அழகான இசை குயில். இவங்களோட ஸ்கூல் வந்து ஜேசுதாஸ், அதில் இவங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ். சுஜாதா அவர்களே இங்கே வந்து நல்ல ஸ்வரம்தா, அவங்க பாடினா ஸ்வரமாக இருக்கும், நம்ம பாடினா ஜுரமாக இருக்கும். தெர்ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு வெல்கம் டு ஸ்டுடியோஸ் திருமதி சுஜாதா அவர்கள். சுஜாதா அவர்களே, என்னதுக்கு முத முதல்ல எதுக்கு போய் போய் டூரிஸ்ட் பங்களாவில் போய் பாடுறீங்க? மேடை எதுவும் கிடைக்கலையா? டூரிஸ்ட் பங்களால முதல்ல பண்ணீங்க? டூரிஸ்ட் பங்களாவில் படம் படம் பேர் பட் ஸ்டண்ட் மாஸ்டர் போட்டுக்கறா மியூசிக் டியூன். ஐயோ, அர்ஜுன் மாஸ்டர் மலையாள ஸ்டண்ட் மாஸ்டர்லையா? ஆ, அவர் ஒரு சீனியர் மியூசிக் டைரக்டர். ஓ, அவர். என்ன அது, தப்பு தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஓஹோ, அப்படிதான் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு. சரி 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 சரி, ஓகே 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 ஓகே. ஓ, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து டூரிஸ்ட் பங்களாங்கிற மலையாள படம், அதில் கம்போஸ் பண்ண ஒரு பேர் வந்து அர்ஜுன் மாஸ்டர்ங்கிற ஒரு எம் கே அர்ஜுன் மாஸ்டர், ஒரு இசையமைப்பாளர் இல்லையா? சரி சரி சரி, என்ன பார்ப்போங்க. பட் நீங்கள் வந்து ஒரு கலாபவம் ஸ்டூடெண்ட். கொச்சின்ல கலாபவன் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்டிடியூஷன். மியூசிக்கல் மட்டும் இல்லை, மிமிக்ரி இல்லை, இப்போ ஜெயராம் கலாபவன் மணி அவங்கெல்லாம் அங்கே இல்லாத நாங்கள் மியூசிக் செக்ஷனில் ஜென்சி நான் எல்லாம் விவா சைல்ட் ஆர்டிஸ்ட் தே பாடல் ஒன்று அடடா அவங்கள குழந்தையிலேருந்து எங்கே கற்றுட்டு இருக்கீங்க? நாங்கள் சாஸ்திரிய சங்கீதமா இல்லை, அங்கே ஆக்சுவலி அது எங்களுக்கு ஒரு குழந்தை ஆர்கெஸ்ட்ரா இருந்தது, மழலை கீதம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ், நாங்கள் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா பசங்க. அப்போ அப்படி இன்னும் அந்த மழலை இதில் பாடுறீங்களா? ஏன்னா நான் கிட்டத்தட்ட நான் எத்தனை வருஷமா பார்க்குறேன், சுஜாதாக்கு வந்து வயசே ஆக மாட்டேங்குது நிஜமா. இப்போ உங்களுக்கு வந்து சரி, அதை பற்றி அப்புறம் வரேன் நான். அது ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு. வை தட் யூ வில் நெவர் க்ரோ ஓல்ட் அப்படின்னு. மேபி மனசு இருக்கும், மனசு இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்க, அது ஒரு குவாலிஃபிகேஷனாக கூட இருக்கலாம் இல்லை? மேபி. சரி, 9வது வயசுலேருந்து நீங்கள் ஜோசிதாஸ் அவர்களுடைய ட்ரூப்பில் பாடிட்டுருக்கீங்க. 9வது வயசுலேருந்து இப்போது வந்து அவர் எத்தனை முறை அவர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்க? நிறைய திட்டு வாங்கி, இப்போவும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கு. இப்படி அது கிட்டத்தட்ட 3000 ஷோஸ் பண்ணியிருக்கீங்க 1974லேருந்து தாசயத்திரனோட இல்லையா? வா, எப்படி அவரோட ஒரு ஷோ பண்ணுறதுக்கு எல்லோரும் கைகாலாம் நடுங்குமே, ரொம்ப கோக்கர்றாச்சு, நீங்கள் எப்படி பண்ணீங்க? அப்போ அந்த டைம்ல குட்டி, நான் ஸ்மால் குட்டி இல்லை, 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு அந்த பயம் இல்லை, இப்பதான் பயம் அவர்கிட்ட உட்காந்து பாடுறதுக்கு. அப்படியா? அவருக்கு நினைச்சிருக்காரு சுஜாதா சின்ன பொண்ணு தான் நினைச்சிருக்காரு. ஆமா, ஆக்சுவலி அவருக்கு நான் இப்போ கொஞ்சம் சின்ன பொண்ணு தான். பட் அவர் எனக்கு பிரதர் மாதிரி, எல்லாம் நிறைய எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு, ஸ்டேஜ்ல பாடுற டெக்னிக்ஸ் நிறைய பாட்டுல சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு வரும்பொழுது என்ன, தமிழ்ல என்ன படம்? கவி கோயில். தமிழ் கவி கோயில் ராஜா சாரோட. ஆனா படத்துல பாட்டு இல்ல. அதானே, அதான் பார்த்தேன். என்னடா இது, பாட்டு அவ்வளவு நல்லா இல்லையான்னு பார்த்தேன், வரல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் a பியூட்டிஃபுல் சாங், செமி கிளாசிக்கல் சாங். அப்படியா? காதல் ஓவியம் கண்டேன் சொல்லி. ஓஹோ, எப்படி இந்த ரெக்கார்டிங், எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டிங்? ராஜா சார் ஆக்சுவலி தாசன்னா ஜேசாசன்னா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. ராஜா சார் இது மாதிரி மை ப்ளஸ் பாயிண்ட் அந்த டைம்ல நான் சொல்றது, எனக்கு சின்ன வயசா இருந்தாலும் ஜாஸ்தி யாரும் அவ்வளோ என்ன சொல்றது, ரொம்ப அன்பாக எல்லாரும் பழகிட்டு இருந்தது. செமி கிளாசிக்கல் சாங் ராஜா சார் ஃபர்ஸ்ட் சாங்கே எனக்கு கொடுத்தது. இட் வாஸ் எ ஸ்லைட்லி ஹெவி சாங் ஒன்லி. அப்போ அதுக்கு ஆக்சுவலி ராஜா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ரெக்கார்டிங் எல்லாம் நல்லபடியா இருந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டேக், ஸ்ட்ரைட், ஒரே டேக், ஓகே. அவர் ரெண்டு டேக் ஓகே, நல்லா வந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு பயம், அப்போ ஃபர்ஸ்ட் மைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 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 சாங்கை மட்டும் டெக்னிக்ஸ் ஒன்று இங்கே தெரியாது. ராஜா சார் வேறு ஃபாஸ்ட் இல்லை, கடக்கடா சொல்லிட்டு இருக்கும்.
அப்ப டியூன் இப்படி போந்த சாங் காதல் ஓவியம் கண்டேன் கனவோ நினைவோ பாடிட்டு இருந்தது கொஞ்சம் ரெண்டு டேக்குக்கு அப்புறம் ஆனா ஃபுல் டேக் அப்போ இப்ப மாதிரி ரெண்டு சின்ன சின்ன பாட முடியாது 22 இல்ல 24 சூட்டா அது ஆல்ரெடியா பண்ண தேர்ட் டேக் ஆனப்போ எங்கே வரும் நான் ஸ்டக் ஆச்சு காதல் ஓவியம் அதுக்கு பதிலா காதல் ஓ இப்படி போ காதல் செகண்ட் என்னம்மா வெரி ஓவியமா இருக்கு ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ஜெயசங்கர் அந்த டைம்ல எனக்கு ராஜா சார் கொடுத்த சாங் எல்லாம் ஸ்ரீதேவி ஸ்டாரஸ் அந்த காலை பணியில் அந்த பாடல் ஒரே ஒரு வரி பாடுங்க காலை பனியில் ஆடும் மலர்கள் காதல் நினைவில் வாடும் இதழ்கள் காயம் பட்ட மாயம் கண்ணீ எந்தெங்கே எதற்கு நான் உங்களை ஒரு வரி பாட சொன்னேன்னா அந்த காலத்தில் மிக மிக ஹிட்டான சாங் அது நிறைய பேருக்கு ஆமாம் நம்ம சுஜாதான் டக்குன்னு ஞாபகத்துக்காக அந்த பாடலை பாட சொன்னேன் ஆனால் அந்த பீரியடில் ஜானி படத்தில் வந்து நீங்கள் பாடின பாடல் தான் மிக மிக ஹிட் It's one of the most beautiful songs ever scored by Ilaiyaraaja avargal. Adhu nyabar kaanga. It's my favorite song also. Nyabar ka? Pinna. Pinna romba naala Madrasla mazhai illa. Paadina avan mazhai kottadhu vaayppu illa. Oru iniya manadhu isaiyai anaitthu chellum. Inbam pudhu vellum. Andha sugam inba sugam andha manam endan vasam. ஒரு இனிய மனது இசையை அணைத்து செல்லும் இன்பம் புதுவெள்ளம் இன்பம் புதுவெள்ளம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் சுஜாதா அவர்கள் வந்து உங்கள் பாட்டை கேட்கலாம் உங்கள் பாட்டை கேட்கலாம் நீங்கள் பாட்டுக்கு எங்கே போயிட்டீங்க 4.5 வருஷம் காணும் அப்புறம் கேட்டால் அது டாக்டர்கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு 4.5 வருஷமாக ஒருத்தர் வந்து வாய்ஸ் டெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க டாக்டர்கிட்ட போய் அப்படின்னு பார்த்தோம் யார் இந்த டாக்டர் டாக்டர் கிருஷ்ணமோகன் அவர் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்ல சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ப்ளஸ் மை ஹஸ்பண்ட் வா அச்சா 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 அப்ப எவ்வளவு குழந்தைகள் எனக்கு இப்ப ஒரு குழந்தை ஓகே இல்ல சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் னு கேட்டாங்க ஐயோ குழந்தை இப்ப என்ன பண்றாங்க ஷீ இஸ் டுயிங் 11th ஹர் நேம் இஸ் ஸ்வேதா என்னது ஸ்வேதா நீங்க எத்தனை படிக்கிறீங்க கேக்கல இப்ப குழந்தை எத்தனை படிக்கிறீங்க really na enakku enoda marriage 18 years la ache I got engaged when I was 17 appo pona varsham nadandha idenada idu can anybody believe nijama va 11th class padikkakoodiya or kulandhai ungalku yes my god unbelievable adhu thani or edhirku adhu pathi thaniya kekkum ungitta you look so so young you give say do இப்போ 1997 பீரியடில் பார்த்தீங்கன்னா அப்போ காஷ்மீரில் வந்து வார் நடந்த அந்த பீரியடு இந்தியா வந்து சில பகுதிகளை ஓரளவுக்கு மீட்டது அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து பல பேர் அங்கே மிலிட்டன்ஸ்லாம் பாட்டு கேட்டுகிட்டே டயத்தை பேஸ் பண்ணிட்டாங்க என்னடானா ரோஜா பாட்டை கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அந்த ரோஜா பாட்டில் நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க அது சென்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் பாடி கட்ட முடியுமா புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலம் உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது நதியானால் கரைனா காம்பினேஷன் ஆஃப் தி
பெஸ்ட் வாய்ஸ் பெஸ்ட் கம்போசிஷன் இல்லையா பெஸ்ட் பிக்சரைசேஷன் அழகான வைரமுத்து வரிகள் நதியே நீயானால் கரை நானே சிறு பறவை நீயானால் வானம் ஆடாடா என்ன அருமையான வரிகள் ஒண்டர் இல்லையா இங்கிது ஒரு நேஷனல் இன்டகிரேஷனுக்கு வந்து வித்திட்ட ஒரு படம் என்றே சொல்லலாம் இங்கிருந்து சவுத்துலேருந்து நம்மளுடைய ஆர்டிஸ்ட் எல்லாமே நார்த் வரைக்கும் பேசப்பட்டு ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வித்திட்ட ஒரு அழகான ஒரு தமிழ் படம் இல்லையா அதில் உங்களோட பங்கு இருந்தது நினைக்கும் போது உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் நிறைய பல ஏஆர் ரஹ்மான் படம் நீ பாடியிருக்கீங்க புதிய முகம் இல்லை நேற்று இல்லாத மாற்றம் இல்லையா இல்லாத மாற்றம் அதுக்கு எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் அப்போ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ என்னுடைய ஷோவில் நிறையா வந்து இந்த மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸில் வந்திருக்காங்க எப்போ கேட்டாலும் இந்த பட்டம் பாடுவோம் அவங்க நேற்று இல்லாத மாற்றம் மாற்றமே இல்லை இந்த பாட்டில் மாத்திரம் அவங்க அப்புறம் வந்து கிழக்கு சீமையிலேங்கிற படத்தில் வந்து இன்னொரு அருமையான ஒரு பாடல் ஆத்தங்கிற மரமே அப்படிங்கிற ஒரு பாடல் ஆக்சுவலாக மேற்கு சீமையிலன்னா கேரளா அப்படிம்பாங்க மேற்கு சீமையில் வந்து நீங்கள் கிழக்கு சீமையில் பாடுறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தட்ஸ் ஆல்சோ சாங் லைக் பட்டு கஷ்டப்பட்டு பாட வேண்டாம் பட் இந்த முத்து படத்தில் தெலானா தெலானா பாடல் பாருங்க இங்கே இந்த ஜப்பான் வரைக்கும் ஏன் இட்டாச்சு அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அந்த தெலானா தெலானா சாங் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஓ அது ஒரு இரண்டு வரி தெலானா தெலானா நா திக்கின்ற தேனா திக்க திக்க நெஞ்ச தெலானா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்ச தில்லானா ஷோக்கு வந்து ரெண்டு ஆங்கிலேய பெண்கள் வந்திருந்தாங்க இங்கே ரெண்டு மாதம் தான் இருந்தாங்க ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து கத்திட்ட பாட்டில் வந்து ரோஷா பூ சென்ன ரோஷா பூசாலும் ரோஷா பூன்னு பாடுங்க அப்போ தான் இல்லை இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி ஃபேமஸ் சாங் இன்ஃபேக்ட் அந்த மூவி இட்டாரத்துக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து இந்த பாடல் கூட சொல்லலாம் நம்ம சும்மா ஒரு வரி ரோஷா பூ சின்ன ரோஷா பூ உன் பேரே சொல்லும் ரோஷா பூ ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ காத்தில் ஆடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக ரோசா பூ சின்ன ரோசா பூ அது ஒரு ஆசை இருக்கு உங்க உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் படத்தில் கூட ஏதோ ஒரு பாட்டு அதுவும் சூப்பர் டியூப்பர் ஹிட் சாங் படம் வெற்றிக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னு சொல்லலாம் அது போல் வந்து டும் 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 படம் கார்த்திக் ராஜா வந்து திங்க் அவ்வளவு தூரம் பிரபலம் அடையல அவர் அவ்வளோ பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் ஆல்பம் லாஸ்ட் இயர் நீ ஸ்கோர் டும் 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 தேசிங்கு ராஜா கொஞ்சம் ரொம்ப ஹை பிட்ச் சாங் கொஞ்சம் கஷ்டமாக பாடின சாங் தான் அது ஏன்னா பல்லவி முடிஞ்சு சரணம் வேற ஒரு ஸ்கேல் வர மாதிரி இருக்கு வெரி டிஃபரெண்ட் வெரி வெரி யூனிக் ஸ்டேஜ்ல பாடுறது கொஞ்சம் கஷ்டம் சில பா அப்படியே போகுது போகும் ஆ சரி சரி தேசிங்க ராஜா நின்னாரோ என்ன தெரியல பட் கார்த்திக் ராஜா நின்னார் அந்த படத்துல ரொம்ப நல்ல சாங் இது சோ கார்த்திக் ராஜா அந்த நல்ல இந்த மாதிரி அழகான இசை கொடுக்க வேண்டும் மேலும் பிரபலையாட வேண்டும் டும் 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 நீங்க தேசிங்க ராஜா தீரு தீரு தீருன்னு முழிப்பதையே தஞ்சாவூர் ராணி தஞ்சாவூர் ராணி குறு குறு குறுனு திருப்பது பூவா தலையா பூத்து பார்த்தா பூ ஒண்ணு விழுந்தது தலையிலே காயா பழமா தாத்து தாடா தரல வேற வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு வந்து வாஸ்து சாஸ்திர நிபுணர் கேள்விப்பட்டேன் அது யாரோ என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி அந்த குண்டத்துக்கு அவர் தான் போட்டார் வாஸ்து நிஜமா கேக்குறேன் வாஸ்தவமா தெரியும் இல்ல just started reading எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கு அதுல I just want to know more about the வாஸ்து புதுசா ஒரு வீடு வைக்க போறேன்
ஐயோ யாரு சொன்னாங்க உங்களுக்கு எனக்கு தான் எல்லா ஹோல் இண்டஸ்ட்ரி தெரியும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் வாய்ஸ் எங்கேயாவது இப்போ இதான் இன்னைக்கு நான் இவ்வளோ நேரம் பேசினேன் இன்னைக்கு நைட்டு போய் அங்கே ஃபுல் பேசாமல் வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்தா தான் நாளைக்கு பாட முடியும் ரொம்ப சென்சிட்டிவ் வாய்ஸ் அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பாருங்க இன்ஃபேக்ட் நான் பேசினா மைக் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுது சுஜாதா ஏன் இளமையாக இருக்கிறார் என்று கேட்டால் அது சிரித்து கொண்டே இருப்பது நல்ல இசையை கேட்பது நல்ல இசையை பாடுவது நல்ல விஷயத்தை நினைப்பது இல்லையா அதற்கு நீங்கள் அழகான எடுத்துக்காட்டாக இருக்கீங்க இல்லையா நான் போய் சொல்லணும் இல்லையா ரொம்ப அருமையாக இருக்கேன் இப்போ பிஃபோர் யூ லீவ் த ஸ்டுடியோஸ் இட்ஸ் பீன் வெரி வெரி கிரேட் ஹேவிங் யூ ஹியர் பட் தெர் இஸ் அ தீபாவளி ரிலீஸ் ஆல்சோ ஃபார் யூ ஸோ மெனி ஃபிலிம்ஸ் நீங்கள் பாடியிருப்பீங்க குறிப்பாக ஆளவன் தான் படத்தில் ஏதாவது ஒரு பாடல் ஞாபகம் இருக்கா ஒரு ரெண்டு வரி பாடினா கொடுத்துருவாங்க உன் அழகுக்கு தாய் பொறுப்பு அறிவுக்கு தமிழ் பொறுப்பு சிங் நெக்ஸ்ட் லைன் புகழுக்கு வான் பொறுப்பு பொறுமைக்கு மண் பொறுப்பு உன் புகழுக்கு வான் பொறுப்பு பொறுமைக்கு மண் பொறுப்பு அடுத்த வரிக்கு யார் பொறுப்பு